ஏப்ரல் 30 வரை தளர்வுகளுடன் கூடிய லாக்டவுன் தொடரும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. என்னது லாக்டவுனில் இருக்குமா? அதாவது இந்த 69,000 கேஸ்ன்றது ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ கேஸ் ஒரே நாளில் பதிவானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மார்ச்லேருந்து நிறைய கேசஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த டயத்தில் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாரிங்க ஒரே வந்துடும். ஆ ஹலோ, என்னது அவனை திட்டி விட்டானா? அம்மா பற்றி திட்டி விட்டானா? என்னடா இப்படி இருக்கீங்களேடா. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, நீ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ண, அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படியா? ஏன்டா அவனே திட்டுறேன், நீ அதை தூக்கிட்டு வந்து என்கிட்ட சப்போர்ட் பண்ணு அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃபோனை வைடா, நீ வேறு முக்கியமான விஷயம் இருக்கா, ஃபோனை வைடா. ஐய், ஆ சாரிங்க, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இவங்க என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன், அதை பற்றி பேசிடலாமே அப்படின்னு. அது ஏப்ரல் 30 வரை தளர்வுடன் கூடிய லாக்டவுன் தொடரும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. என்னது லாக்டவுனில் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம இன்னமும் லாக்டவுனில் தான் இருக்கோம், தளர்வுகளுடன் கூடிய லாக்டவுன். அப்போ லாக்டவுனில் இருக்கோம்னா கொரோனா இன்னும் இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆமாம் இன்னமும் இருக்க தான் செய்யுது, நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போது இதை பற்றி திருப்பி பேச வேண்டிய காரணம் வந்திருக்கு. நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதாவது கோவிடோட தொற்றுதலும் அது மேலே இருந்த பயமும் ஓரளவுக்கு குறைஞ்சி இந்த கோவிட் வேக்சின்ஸ்லாம் வந்துச்சு, ஓரளவுக்கு மக்கள் வந்து வெளியே நடமாட ஆரம்பித்தாங்க, வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எப்போது, மார்ச் வரைக்குமே. இந்த மார்ச் மத்தியில், மார்ச் ஆரம்பத்திலேருந்து முதல் வாரத்திலேருந்தே கோவிட் கேசஸோட எண்ணிக்கை திடீர்னு ஒரு உச்சத்தை அடைஞ்சிச்சு. அது நம்ம மார்ச் 15-16 சொல்லியிருந்தோம், அத்தனை நாளில் இல்லாத அளவுக்கு மகாராஷ்டிராலேயும் சரி இந்தியாவிலையும் சரி கேசஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு, தமிழகத்துலேயும் 1000 கேஸ் கிட்டே வந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து மார்ச் எண்டில் இருக்குது, இப்போயும் அதே நிலைமை தான். முந்தானித்து 29ஆம் தேதியோட நிலவரப்படி இந்தியாவில் 69,000 கேஸ் பதிவாகிருக்கு. அதாவது இந்த 69,000 கேஸ்ன்றது ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ கேஸ் ஒரே நாளில் பதிவானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2020 அக்டோபரில், அதாவது கோவிட்லாம் கொஞ்சம் சிவியராக இருந்த டயத்தில் இவ்வளோ கேசஸ் பதிவாயிருச்சு. அதுக்கப்புறம் இத்தனை நாட்கள் கழித்து இப்போ தான் திருப்பியும் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. அதில் முக்கால்வாசியான கேஸ் வந்து மகாராஷ்டிராலேருந்து தான் வருது. ஸோ மகாராஷ்டிரா இதை சரியாக டீல் பண்ணலையா, மகாராஷ்டிரா அரசு சரியாக செயல்படலையா அப்படின்லாம் சொல்ல வரல. அது பல்வேறு காரணிகள் இருக்குது, அதாவது அந்த இடம் அமைப்பு, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களோட எண்ணிக்கை, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு அது நிறையா காரணிகள்னால அது அப்படி இருக்குது. ஸோ இதில் இப்போ இந்த இவ்வளோ கேசஸ் ராபிடாக உயர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் என்ன பிரச்சனைனா, இதை வந்து டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இரண்டாவது அலை வந்து உலகம் முழுவதும் வந்துட்டுருக்கு. இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இது இரண்டாவது அலை வந்துருச்சு, ஒரு நியூ வேரியன்ட் இருக்குது, ஸோ இது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்திய அரசு இதை பற்றியும் சொல்லியிருக்கு, டபுள் மியூட்டன் வேரியன்ட் அப்படின்னு இதை பற்றி சொல்லி, இந்த வைரஸை பற்றி சொல்லியிருக்கு. இது அதுலேருந்து இது எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னா, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, போன வாட்டி நம்ம கோவிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ வயதானவர்களை அதிகமாக தாக்குது, இளைஞர்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, வர்றதே கம்மியாக தான் வரும், வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த மார்ச்லேருந்து நிறைய கேசஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அந்த டயத்தில் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே 20-39 வயதுள்ள வயதினருக்குள்ளே தான் இந்த கோவிட் தொற்று வந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி வரம் சொல்லுது. அதாவது இந்த முறை வந்து இது வந்து இளைஞர்களை தாக்குது அப்படின்ற ஒரு காஷனை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டு வித காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த வைரஸோட தன்மை மாறி இளைஞர்களை தாக்குறதுக்காக மேபி அது இருக்கலாம். இல்லை, வேக்சின் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம், வேக்சின் யாருக்கு போட்டுட்ருக்கோம்னா 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் காரணமாகவும் வயதானவங்களுக்கு தாக்குதல் குறைஞ்சி இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் கவுண்ட்டு இதெல்லாம் நாங்கள் 6 மாதமாக 1 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இதெல்லாம் சொல்லி சொல்லி பயமுறுத்தாதீங்க, இப்போ என்ன லாக்டவுன் வரப்போகுதுன்றீங்களா அப்படின்னா,
லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஒரு இன்டென்சிவான லாக்டவுன் போகிறதுக்கு திருப்பி அரசு முன் வராது. ஏன்னா கோவிட் தொற்றுனால ஏற்பட்டு அதனால் ஏற்படுற பாதிப்புகளை விட அதிகமாக ஏற்படுதான் இந்த லாக்டவுனால். ஏன்னா ஒரு இந்திய பொருளாதாரமே சரியிறப்போ அதை வந்து ஸ்தம்பிச்சு போகுது. ஸோ அதோட விளைவுகள் வந்து இந்த கோவிட் தொற்றை விட பெரும் தொற்றாக இருக்குது அப்படின்னு அவங்க மத்திய அரசோ உலக நாடுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு இன்டென்சிவான லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போயே போட்ட மாதிரி மகாராஷ்டிராவில் போட்டிருக்க மாதிரி நைட் லாக்டவுன் இருக்கலாம், வேறு ஸ்டேட்லேருந்து வர்றவங்கள வந்து சர்டிஃபிகேட் கேட்கலாம், கோவிட் இல்லை கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்கள் உயிரை விட பொருளாதாரம் தான் முக்கியமா, லாக்டவுன் போட்டு எங்களெல்லாம் காப்பாற்றினா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. லாக்டவுன்றது ஒரு சர்வலோக நிவாரணி கிடையாது. அதாவது லாக்டவுன் போட்டுட்டா கோவிட் போயிடும், நம்ம எல்லாம் சரியாயிருவோம், நாடு நல்லாயிரும் அப்படின்னு கிடையாது. அப்படி இருந்தால் ஒரு வருஷம் போட்ட லாக்டவுனுக்கு இந்நேரம் கோவிட்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். லாக்டவுன் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கட்டமைப்புகள் அதாவது மருத்துவ கட்டமைப்புகளை தயார்படுத்துறதுக்கான ஒரு கால அவசரத்தை லாக்டவுன் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோவிட் வந்து மித்த நோய் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய படுக்க வசதிகளும் இந்த ஆக்சிஜன் மீட்டர் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ அதுக்கான தயாரிப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த லாக்டவுன். அதனால் போன வாட்டி லாக்டவுன் போட்டாங்க. ஓரளவுக்கு மருத்துவ கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அரசும் மற்ற மாநில அரசுகளும் இணைந்து செயல்பட்டாங்க. ஸோ இப்போ அந்த லாக்டவுன் போட்டு இதெல்லாம் தயார்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம தயாராக தான் இருக்கோம். வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னா, கூட்டம் கூட்டமாக போகாதீங்க. எலெக்ஷன் டைம் அப்படியே இவங்க அப்படி போட்டுறாங்க, இவங்க அப்படி போடுறாங்க, அலைகடல் என்ன திரண்டு பாரி எங்கள் கட்சிக்கு கூட்டத்தை பாரின்னு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்து ஃபோட்டோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா இருக்குமா, நம்ம உடமைக்கும் நம்ம உடலுக்கும் கரெக்டாக இருக்குமா நீங்கள் தான் பார்க்கணும். கூட்டத்தை தவிருங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். நன்றி.